பக்கம் 23. இறை உறவில் மகிழ்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மகிழ்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று வளன் தரவை கூடுங்கள். உதயமா இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று வளம் தரவை கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாகுமென்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பார்ந்த சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய்மை மிகு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னதமான இந்த நாளில் தாமே மீண்டும் ஒரு முறை நம்முடைய இருதயத்தை இயேசுவினுடைய திரு இருதயத்தின்பால் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அவரை போல நாமும் இரக்க மிகுந்த மக்களாக வாழக்கூடிய அந்த வரத்திற்காக இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியானது இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் கெலிந்தனின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் வீட்டை நல்ல முறையில் கட்டி முடிக்க அருள் வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த பலி மூலமாக இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பெரு ஒரே இறைவனா என்று நின்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்ற. இறை வாக்கில எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 21-22 மற்றும் 7-8 முடிய. எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோஸின் மகனான எஸ்ஐயா இறை வாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாக ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம். இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிர கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவன் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரே நான் காண இயலாது, மண்ணிலையில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாது என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். Hallelujah.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமாக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவில் பார்த்த சகோதரிகளை, ஒரு முறை ஒரு பணக்காரனை பார்க்க ஒரு ஏழை மனிதன் சென்றிருந்தான். அந்த ஏழை மனிதன் அந்த பணக்காரனை பார்த்து, ஐயா, வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஏதாவது உங்களால் முடிந்த உதவியை எனக்கு செய்யுங்கள் என்று அந்த பணக்காரனிடம் அந்த ஏழை மனிதன் கையேந்தி நின்றான். அப்பொழுது அந்த பணக்காரன் அந்த ஏழையை பார்த்து சொல்லுவான், உனக்கு உதவி செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னிடம் ஏராளமான சொத்துக்கள் நிலபுலன்கள் இருக்கின்றன, உனக்கு தேவையை விட அதிகமாக உதவியை என்னால் செய்ய முடியும், ஆனால் என்னிடத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யார் சரியாக பதில் சொல்லுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் என்னிடமிருந்து பொன்னையோ பொருளையோ பணத்தையோ கொடுப்பேன் என்று சொன்னான். உடனே அந்த ஏழை மனிதனும் அந்த பணக்காரனை பார்த்து, ஐயா, உடனடியாக அந்த கேள்வியை கேளுங்கள், நான் அதற்கான சரியான பதிலை சொல்லி எனக்குரியதை பெற்றுக்கொண்டு செல்லுவேன் என்று சொன்னான். அதற்கு அந்த பணக்காரன் சொல்லுவான், அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, இதுவரையில் நான் பலரிடம் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன், ஆனால் யாருமே அதற்கான சரியான பதிலை எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னானாம். அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த கேள்வியையும் அந்த ஏழையிடத்திலே சொன்னான், என்னுடைய இரண்டு கண்களையும் நன்றாக உற்று பார், இந்த இரண்டு கண்களில் ஒன்று இயற்கையான கண், இன்னொன்று கல்லால் செய்யப்பட்ட செயற்கையான கண். இந்த இரண்டு கண்களில் எது கல்லால் செய்யப்பட்ட செயற்கையான கண் என்பதை நீ சரியாக கண்டுபிடித்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு தேவைக்கு அதிகமாகவே நான் பொருளையும் பொன்னையும் தருகிறேன் என்று அந்த பணக்காரன் சொன்னானாம். உடனே அந்த ஏழை மனிதனும் அந்த பணக்காரனுடைய கண்களை ஆர்வமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் உற்று பார்த்த பின் அவனை பார்த்து சொல்லுவான், ஐயா, உங்களுடைய இடது கண்தான் நிச்சயமாக கல்லால் செய்யப்பட்ட செயற்கையான கண் என்று சொன்னான். அந்த பணக்காரன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான். சரியாக கண்டுபிடித்து விட்டாயே,
எப்படி என்று அந்த ஏழை இடத்திலே அவன் கேட்டான். அப்பொழுது அவன் சொல்லுவான், ஐயா, உங்களுடைய இடது கண்ணில் தான் சிறிதளவு இரக்கம் தென்பட்டது. எனவே நான் புரிந்து கொண்டேன், நிச்சயமாக உங்களுடைய இடது கண் தான் கல்லால் செய்யப்பட்ட செயற்கையான கண்ணாக இருக்க முடியும் என்று. அந்த பணக்காரன் வெட்கத்திலே தலை குனிந்து போனானாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு இரக்கம் காட்ட நம்முடைய மனம் பல நேரங்களில் ஒத்துழைப்பதில்லை. நாம் எனது என்கின்ற சுயநல போக்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சூழல் நிலவுகின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்கு இறங்கி நம்மால் இயன்ற இரக்கத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு சொல்லி தருகின்றது. அங்கே நற்செய்தியை பார்க்கிற பொழுது சீடர்கள் அந்த கதிர்களை கொய்து தின்று விட்டார்கள் என்று பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே போய் சண்டைக்கு நிற்கிறார்கள். அவர்கள் எப்படி செய்யலாம், அதுவும் ஓய்வு நாளில் எப்படி கதிர்களை பறித்து உண்ணலாம் என்று அங்கே அவர்கள் இரக்கமற்று தங்களுடைய அந்த செயலை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர்களை இயேசு கடிந்து கொள்கிறார். முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுது எசேக்கியா மன்னன் ஆண்டவரிடத்தை கெஞ்சி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனுடைய வாழ்நாளை நீட்டித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இப்படிப்பட்ட இரக்க குணம் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது அதுதான். அவரிடத்திலே நாம் பலிகளை மேற்கொள்ள வேண்டும், ஏராளமான காணிக்கைகளை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. ஆண்டவர் விரும்புவது நாம் மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும். மற்றவர்கள் தேவையிலே இருக்கின்ற பொழுது, நம்மிடத்திலே கையேந்தி நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய அல்லது நம்மால் முடிந்த சிறிய உதவியை அவர்களுக்கு நாம் செய்கிற பொழுது அதுதான் இறைவன் நம்மிடத்திலே விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற பலியாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு இறங்கக்கூடிய நல்ல மனம் நம்மிடத்திலே ஏற்பட வேண்டி இறைவனுக்கு எந்த அளவிற்கு பலியிட காணிக்கைகளை செலுத்த முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்ற முக்கியத்துவத்தை நாம் நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கும் கொடுக்க முன்வருவோம். ஆண்டவர் அருமையாக சொல்லி இருக்கின்றார், இரக்கமுடையோர் தேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாமும் இரக்கமுடையவர்களாக இருப்போம், இறைவனுடைய இரக்கத்தை அபரிவிதமான விதத்திலே பெற்று மகிழ்வோம். அதற்கான வரத்திற்காக தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து வன்றாடுவோம். ஆமென். பக்கம் 116, பக்கம் 116. இணைய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னவாண்டின் காணிக்கை இணைய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னவாண்டின் காணிக்கை இறைய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வாழ்களை அருவியாகுமே உன்னருளுக்கு மேகங்கள் கூடிடவே வாழ்களை அருவியாகுமே உன்னருளுக்கு சாஞ்சாகுமே இறைவானை போல் வாசை வாழ்வாக்கி வழிகாட்டி தெஞ்சிட சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதுமான இவ்வழி
எல்லாம் உள்ள தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து பணியேற்றுக் கொள்வாராக. இறக்கமுள்ள இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததால் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீடோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 உமான் படைமொழி கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் வண்ணகமும் மதுமாசியாளரை உன்னதங்களிலே ஊர்த்தண்ணா ஆண்டவர், பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஊர்த்தண்ணா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இருக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எழ துணைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன்
துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரனை வரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தித்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் ஓடி இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்விராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, நீங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, நீங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும்
யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாள் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியெறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்று கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களா சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 365. அருளும் சேர்த்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை தேருமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. எங்கள் உள்ளத்தின் உவகை உண்டு. அவருருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தின் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே
எங்கள் ஆனந்த நிலை பெறுவே. எங்களின் சாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தரலும். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறைனர் கருணைக்கு காலமும் தொழுகையும் புகழும் போச்சியும் ஆச்சியமையும் உண்டாக கடவுளே. ஆமென்.